फ्रेंड्स को शेयर करना। नमस्कार। हाय फ्रेंड्स, நான் உங்க டேசி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து மட்டன் சால்னா பண்ண போறேன். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு மட்டன் ஃப்ரையோ எக் ஃப்ரையோ ஏதாவது இல்லை ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நான் ரொம்ப காரம் இல்லாமல் இது டிஃபனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன். ஆனால் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் வந்து இது வந்து ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன தண்ணீருக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. இது நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வரும்போது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே நிறைய செய்ய மாட்டேன், ஏன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து மஞ்சள், உப்பு போட்டுட்டு பெப்பர் போட்டிருக்கேன் இதில். அதனால தான் அந்த கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சதுனால அந்த தண்ணி இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லைன்னா நல்லா கழுவிட்டு தான் நம்ம இது வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இடிச்சிருக்கேன், அதனால் வந்து அது அப்படி இருக்குது. இஞ்சி பூஞ்சு பேஸ்ட் கூட போடலாம். அப்புறமா வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு யூஸ் தாளிக்கிறதுக்கு வந்து காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் ஒரு நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் கெசகெசா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதோட சேர்த்து செய்யும்போது தேங்காய் போட மாட்டேன் நான். குருமாவை ரொம்ப நிறைய யாராவது வராங்கன்னா தான் நான் அப்படி பண்ணுவேன். ஏன்னா குருமா வந்து அவ்வளோவா இங்கே போகாது. இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் நைட் இட்லிக்கும் சரியாயிடும், அதனால தான். ஓகேவா? இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு, கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஹாய் டியர்ஸ், வழக்கம் போல் நான் வந்து ஒரு சட்டியில் என்னுடைய ஃபேவரட்டான சென்டர் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். எப்பவுமே வந்து மட்டன் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணுறதுக்கு பதிலாக சென்ட்ராப்பில் பண்ணிங்கன்னா, சென்ட்ராப்பில் எனி ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் சிக்கன் பண்ணும்போது ரிஃபைண்ட் ஆயிலே நல்லாயிருக்கும். மீன் ஃப்ரை பண்ணும்போது, மீன் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெயில் பண்ணலாம். மீன் ஃப்ரை கூட ரிஃபைண்டில் பண்ணலாம். ஆனால் வந்து இது குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இப்போ ஜீரகமும் சோம்பும் போட்டுடுறேன், வெடிக்கட்டும். இதுல வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாத்தையும் உள்ள போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மட்டனில் உப்பு போட்டிருக்கு, அதனால் கம்மியாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து எல்லாம் கொதிக்கும் போது உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கிட்டு 5 மினிட்ஸ் கழித்து இறக்குனா போதும். இப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே கறியிலையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். ஓகேவா டியர்ஸ்? இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லா சமையலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போது மிளகு, சீரகம், மஞ்சள், அப்புறம் வந்து இது வெந்தயம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பிடி கை, அதாவது ஒரு பிடினா ரொம்ப பெரியசாக ஒரு பிடி இல்லை, கொஞ்சம் ஒரு கையை ஒரு உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வயிற்றில் பச்சையாக போட்டுட்டு தண்ணி குடித்தோம்னா ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், சுகருக்கும் ரொம்ப நல்லது, சாரி டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க நார்மலாக, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே முன்னாடி கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடுவார். இப்போ கொஞ்ச நாள் அவர் சாப்பிட்றதில்ல, அது இந்த கிளைமேட்டு, அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை, அப்புறம் நிறைய வேலை, இந்த ஒர்க் அவுட் ஹோம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம்
நிறைய வேலை எல்லாருக்குமே நார்மலாக அவங்க செய்கிற வேலையும் மறந்துடுது. ஸோ இப்போ திருப்பி மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போது இன்னும் மறுபடியும் செகண்ட் வேவ் வருதான், தேர்ட் வேவ் வரும் போல இருக்கு, ஃபோர்த்து நம்ம நார்மலாக அதோட முடிஞ்சு போச்சு போல இருக்குது, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் போல இருக்குது. ஓகே பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு தான், கடவுள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். இப்போ வந்து நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து குழம்புலேயும் ஒரு ரெண்டு மூணு போடலாம், காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு பிடி வந்து இது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதும் உடம்புக்கு நல்லது. நம்ம முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, குழஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், மூடி வைப்போம், கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். டிஎஸ் இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுருவோம் உள்ள. இதுவும் நல்லா வதங்கட்டும், ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு மூடிடுங்க. டிஎஸ் இப்போ திறந்து பார்த்துருவோம், பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், டிஎஸ் இப்போ திறந்துருவோம். திறந்துட்டு பார்த்தீங்களா நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதில் மட்டனை சேர்த்துருவோம், ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேக டைம் ஆகும். மட்டன் வந்துடும், அந்த கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வேக டைம் ஆகும். அதனால நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துருவோம். டிஎஸ் மட்டன் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைப்போம். எப்போவுமே வந்து சமைக்கும் போது பக்கத்தில் ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, சமைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெமன் ஜூஸ், நல்லா லெமன் ஜூஸ்னால் ரொம்ப திக்காக லெமன் ஜூஸ் கிடையாது, லெமன் ஒரு லெமனில் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சா ஸ்வீட், பிடிச்சா சர்க்கரை, இல்லைனா வந்து பிளெயினாக குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. சர்க்கரை போட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா வெறும் தண்ணியே ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கும் போது, நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது, வேலை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபேஸ் நல்லா இருக்கணும், நம்மளுடைய உடம்புல இருக்க நம்ம உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கணும்னா முதல்ல தண்ணி தான். இப்போ இருக்கிற டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓகே டியர்ஸ், இப்போ திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா நல்ல தண்ணி எல்லாம் இறங்கியிருக்கு. இப்போது இந்த மட்டனுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற பேண்டமிக் டைமில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் லெமன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் குடிக்கும்போது டீஹைட்ரேட் ஆகாது, உடம்புக்கும் நல்லது. ஓகேவா, இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம், ஊற்றிட்டு வேகட்டும். டிஎஸ் இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி திறந்துருவோம், பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, கிளறிட்டு இப்போ நம்ம இதில் சுத்தனில் ஊற வச்சிருக்கிற கெசகச சோம்பு பச்சை மிளகாய் கேஷ் நட்டு போது முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். விவர்ஸ் இப்போ இதை திறந்துருவோம், பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, இது தெரியுதுங்களா, இந்த இதில் நம்ம வந்து இது உள்ள சேர்த்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒரு 3 பேருக்கு செய்யணும்னா, 2 பேருக்கு செய்யணும்னா, இல்லை ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்க, டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சால்னா வந்து தண்ணியோட தண்ணியாக தான் இருக்கணும், இது இதுக்கு திக்காக இருக்கக்கூடாது, இருந்தால் குருமாவாகிடும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அது தேங்காய் சேர்க்கும் போது திக்காயிடும். ஓகேவா, இப்போ இது மிக்சியில் கொஞ்சம் இது பண்ணி ஊற்றியாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் இங்கே 2 பேர் தான் இருக்கோம், ஸோ அதனால எங்களுக்கு இது போதும் இந்த தண்ணி. ஓகேவா, இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஹை டியர்ஸ், இப்போ பாருங்க கமகமான வாசனை வருது. இதை வந்து நல்லா கலரிக்குங்க, நல்ல ஒரு கலரை கலரிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் இது வந்து வெறும் பச்சை மிளகாய் காரம் தான், நான் இந்த மிளகாய் தூள்லாம் எதுவும் போடல. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து இது முட்டை வந்து மிளகு ஃப்ரை பண்ண போகிறேன், நான் தனியாக காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா பெப்பர் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, இந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும். சரிங்களா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். டியர்ஸ் இப்போ பாருங்க, நம்ம திறந்துருவோம். வா பாத்தீங்களா, குழம்பு செம்மையா கொதிச்சிட்டு இருக்கு. மனமா இருக்கு. நம்ம இதை மனமா கொடுக்கும்போது இதை சாப்பிடுறவங்க குணமா நம்ம கிட்ட இருப்பாங்க இல்லைங்களா. இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்றேன், திக்காக்கிடாதீங்க. உங்க காரம் உப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, காரம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் போடுங்க. ஸ்மெல்லுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மிளகாய் தூள் போடாதீங்க. அப்புறம் வந்து நல்லா எல்லாமே இது பண்ணிட்டு கொதிக்கிட்டோம். இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், இது போதும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், சாதத்துக்கு போடும்போது ரொம்ப தண்ணியா இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது டிஃபன் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பம், இடியாப்பம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டைல் கிரேவிலாம் வந்து நீங்கள் இந்த மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர் அந்த ஸ்டைல் போனீங்க, அந்த சைடு போனீங்கன்னா இந்த ஸ்டைலில் உங்களுக்கு கிரேவி வந்து இந்த ரோடு கடையில், இந்த ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி கிடைக்கும். இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் பெரியம்மா வந்து இதில் திருவாரூருக்காரங்க அவங்க. நான் எங்கள் அப்பா எங்கள் பெரியம்மாலாம் வந்து திருவாரூர் திருக்கோலை அந்த ஏரியா அந்த ஊர் அவங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இது தெரியும். அவங்க இதை நான் செய்யும்போது நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்து பார்த்து இதை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். முதல் வாட்டி செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எங்கள் டேடி வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு, ஒரு மிடியும் ஒரு டாப்ஸும் வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னார். பட் அடிக்க வந்துடாதீங்க, இப்போ எப்படி நான் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், மேலே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இது பண்ணிடலாம், நம்ம இறக்கிடலாம். இப்போ திறந்துருவோம். உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து இது தூவிடலாம். இப்போ பிகினர்ஸ் இது பார்க்கும்போது மட்டன் வெந்திருக்கும், நார்மலாக பெரியவங்களுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் பிகினர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி பார்க்கலான்னு இங்கே பாருங்கள். ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுட்டு ஃபோக். எனக்கு பிகினர்ஸ்க்கு தான் அது வந்து ஒர்க் ஆகுதான், எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்படி பாருங்க, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதனால பிகினர்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க, இது நார்மல் தான். இந்த வந்து இது சின்ன சின்ன தப்பு செஞ்சு தான் நம்ம வந்து நல்லபடியாக சமையல்லாம் கற்றுக்க முடியும். சரிங்களா, நம்ம நாளாக வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு வீட்டில் இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு எங்கள் அப்பா சலிக்காமல் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து எலி அவர் தான், அது அவர் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இல்லையோ பாப்பா செஞ்சதுன்னு குடிச்சிருவாரு. அந்த மாதிரி நிறைய சூப்பெல்லாம் பண்ணி நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். இந்த பெரிய ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் அரிசி மாவு சேர்ந்துருவேன். அந்த சூப்பில் வந்து அது என்ன மாவு ஞாபகம், அரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன் ஞாபகம் எனக்கு. அது வந்து வெறும் அரிசி கஞ்சியாக தான் இருக்கும், அரிசி மாவு கஞ்சியாக தான் இருக்கும். ஆனாலும் அது எங்கள் அப்பா வந்து அவ்வளோ நல்லா சாப்பிட்டு எங்கள் பாப்பா செஞ்சதுன்னுட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவாரு. இது வந்து எல்லாருக்கும் சைல்டுஹுட் நினைவுகள் இருக்கும், உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும். என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. ஓகேவா, இப்ப நான் கொத்தமல்லி தூவிட்டேன், இப்ப வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கம கமன்னு மட்டன் சால்னா ரெடி. இது வந்து நம்ம இப்போ சாதத்துல இது நான் போட்டு கூட எக் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட போறேன். நீங்க எப்படி இருக்கணும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா, ஓகே டியர்ஸ், டேக் கேர், டேக் கேர், டேக் கேர். அது தவிர இப்போ இருக்கிற பேண்டமிக் டைம்ல வேற எதுவும் சொல்ல தெரியல. கீப் ஸ்மைலிங் ஆல்.